Remember to hit the bell icon for instant notifications on fresh videos and brand new content. Yes, ma, nalla enjoy panninga show. Ma, neenga ma, na disappoint aayitinga, yaan thirumbi vantaandi. Enna oru vaatti dhaan panna nenacha. Ivedhuk thirumbi vandha? Neera இன்ஜினியரிங் ஆமாம் இதை விட என்ன சந்தோஷம் லைஃப்பில் பார்த்துட்டு போகிறா இதுதான் சரி நல்லா சிரிச்சுக்கோ அப்புறம் என்ன எத்தனை பேர் நல்லா ட்ரிங்க்ஸ் அடிப்பீங்க ட்ரிங்க்ஸ் அடிப்பீங்க சரி சரி லைஃப்பில் வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டா கூட சந்தோஷமாக இருந்துடலாம் ஆனால் இந்த 15 பேர் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் நீங்கள் ஒரே ஒரு ஆள் சரக்கு அடிக்கலன்னு வச்சுக்கோங்க நீதானப்பா நீதானா வர உன் கதையை தான் நான் பேச போகிறேன் யா லைஃப்பில் அதோட கஷ்டமான விஷயம் வேறு கிடையவே கிடையாதுங்க அந்த ஒரே ஒரு நாள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா சி மற்ற ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து ட்ரிங்க்ஸ் பார்ட்டி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா ஜென்ரலாக எப்படின்னா காலையில் பிளான் பண்ணுவாங்க ஈவினிங் வந்து சரக்கு அடிப்பாங்க இல்லை யாராவது வீட்டில் ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க பட் என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்க்கு அப்படி கிடையாது ட்ரிங்க்ஸ் அடிக்கணுன்றதே ஒரு பெரிய வெக்கேஷன் மாதிரி அது தனியாக வீட்டிலலாம் அடிக்க மாட்டாங்க சார் அதுக்குன்னு ஒரு ரிசார்ட் புக் பண்ணுவாங்க இங்கேருந்து 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே போய் உட்காந்தா சரக்கு அடிப்பாங்க இதான் ஸோ ட்ரிங்க்ஸ் அடிக்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு முக்கியமான விஷயம் ட்ரிங்க்ஸ் அடிக்கும் போது சைட் டிஷ் பிளேட் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சார் முக்கியமான ப்ராப்பர்ட்டி இல்லை ஓ இவர் தான் அந்த ஒரு பையன் இல்லை ஆ நீங்கள் ஆ சைட் டிஷ் பிளேட் வந்து முக்கியமான விஷயம் இந்த சைட் டிஷ் பிளேட் வந்து இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்துருச்சு கிளாஸ் செராமிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு பட் ஆனால் இன்னுமே கண்டுபிடிக்காத ஒரு முக்கியமான சைட் டிஷ் பிளேட் என்ன நியூஸ் பேப்பர் அதுக்கு மேட்சிங்காக இன்னும் வந்து எந்த சைட் டிஷ் பிளேட்டுமே கிடையாது ஸோ நியூஸ் பேப்பரோட நாங்கள் வந்து உட்காந்துருவோம் அதில் சிப்ஸ் எல்லாம் போட்டுருவோம் ஸோ அதனால் ஆரம்பிச்சிரும் லைக் மேடம் அதை ஆரம்பிச்சுன்னு அவங்க தெரியும் இல்லை அது கச்சேரி மாதிரி இது மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க இதுக்கு தாண்டி சொன்னேன் இதுக்கு திரும்பி வந்தேன் அப்படின்னு இப்போ பார்ட்டி வந்து ஆரம்பிச்சிடும் திடீர்னு ஒரு 12 மணி ஆகும் திடீர்னு 12 மணி ஆகணும்னே அப்புடின்னு என்ன என்ன நடக்கும்னு தெரியாது என் ஃப்ரெண்ட்ஸ் சில கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க திடீர்னு பயங்கரமான கேள்வி மேம் நம்ப மாட்டீங்க அது வரைக்கும் என் ஃப்ரெண்டு ராம்குமார் மெக்கானிக்கல் இன்ஜினியர் 4 அரியர் வச்ச பையன் சரக்கு அடித்தோடனே கேட்குற கேள்வியெல்லாம் மச்சா உலகம் ஏன் வட்டமாக இருக்குன்னு யோசிச்சிருக்கியா வாழ்க்கையில் சந்தோஷம்னா என்னன்னு யோசிச்சிருக்கியா திடீர்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சித்தப்பா பையன் ரேஞ்சு கேள்வியெல்லாம் கேட்பான் என்னன்னே தெரியாது அவனை எப்படி சமாளிக்கிறதே தெரியாது கஷ்டப்பட்டு அவனுக்கு ஏதாவது பதில் சொல்லி அவனை சமாளித்து அமைதியாக்கணும்னே உட்காருவாங்க சரி அப்படியே போயிட்டே இருக்கும் ஒரு 12-20 கிட்ட ஆகும் 12-20 ஆகும் திடீர்னு ஒருத்தன் அழுவ ஆரம்பிப்பான் திடீர்னு எதுக்கு அழுவுறான் யாருக்கு அழுவுறான் எதுவுமே தெரியாது திடீர்னு ஒருத்தன் அழுவ ஆரம்பிப்பான் அதோட பிரச்சனையான விஷயம் அவனை பார்த்து மீறி 14 பேரும் அழுவ ஆரம்பிப்பாங்க எனக்கே டவுட் ஆகிடும் எல்லாரும் அழுவதை பார்த்து நம்ம தெரியாதுன்னா பிக் பாஸ் செட்டுக்குள்ள வந்துட்டோமா என்னடா எல்லாரும் அழுவுறாங்களே அப்படின்னு அந்த அளவுக்கு எல்லாரும் அழுவ ஆரம்பிப்பாங்க சரி அப்புறம் என்னடா அழுவுறான் என்ன முக்கியமான காரணம் நான் முதல்ல சொன்னல அந்த நியூஸ் பேப்பர் கீழே அந்த சிப்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் அதுல வந்து யாரோ தெரியாதனா எங்களோட கெட்ட நேரம் கிழிச்சதை வந்து தெரியாம அந்த அபிச்சுவரி பேஜ்ல அதை கிழிச்சு கீழே வச்சுட்டான் அதுல வந்து யாரோ ஒருத்தர் பேர் போட்டிருக்கு ரகுபதி பான் 1977 பாஸ்ட் அவே 2018 அதுன்னு போட்டிருக்கு அதையே பார்த்தேன் மச்சா ரகுபதி இறந்துட்டான் ரகுபதி இறந்துட்டா நம்மளும் மனசாச்சு இல்லாமல் குடிச்சிட்டு இருக்கோம் ஏன்டா என்கிட்ட சொல்லலை அப்படின்றே எனக்கே தெரியாதடா இந்த பேப்பர் பார்த்துட்டா எனக்கே தெரியும் ஐயோ மீதி 14 பேர் ரகுபதி கிளம்பிச்சாங்க இதில் என்ன வருத்தமான விஷயம்னா தெளிவாக இருக்க நானும் எனக்கு என்னமோ ரகுபதி ஃப்ரெண்டு மாதிரி காட்டி தான் போச்சு மச்சா ஒன்றும் கவலைப்படாத ரகுபதி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க நான் காலில் தான் பார்த்துட்டு நல்லா இருக்காரு நம்ம காலில் தெரிஞ்சோடனே முதல்ல போய் பார்த்துடலாம் ஒன்றும் பயப்படாது சரியா அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே கன்வின்ஸ் பண்ணி அவனை கொஞ்சம் அமைதியாக்கி வச்சிடணும் சரியா கொஞ்சம் நேரம் அமைதியாக்கி வச்சு அப்பா இப்போ தான் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு ஓகே ஆனால் தூங்க ஆரம்பிப்பாங்க ஆனால் அப்படி கிடையாது ஒரு 12:40 ஆகும் மேடம் அப்போ தான் முக்கியமான மேட்டர் இது எல்லாருமே ரியலைஸ் பண்ணுவீங்க 12:40 திடீர்னு ஒருத்தன் வாமிட் வருது மச்சான் அப்படின்னு சரி என்ன நான் வாமிட் எடுத்துட்டா கூட பிரச்சனை கிடையாது எடுக்கிற மாதிரி வருவான் எடுக்க மாட்டான் இப்படி எடுக்கிற மாதிரி நானும் ஒவ்வொரு வாட்டி இப்படி போவேன் இப்படி வருவேன் இப்படி போவேன் இப்படி வருவேன் இந்த கிரிக்கெட் மேட்ச்ல ரன் அவுட் ரீப்ளே எல்லாம் பாத்துருக்கீங்களா இப்படி கையெடுத்து கிரிக்கெட் போவாரு இப்படி வருவார் இப்படி போவாரு இப்படி வருவார் அந்த அளவுக்கு மோசமாரும் கடைசியில் எடுக்கவும் மாட்டான் சரி அவனை கன்வின்ஸ் பண்ணி சரி படுத்து படுங்கடா அப்படின்னா ஒரு 1 மணி ஆகும் சரி கன்வின்ஸ் பண்ணி தூங்குங்கடா அப்படின்னா அப்போ திடீர்னு ஒரு முக்கியமான பாட் ட்ரிங்க்ஸ் அடிக்கும் போது என்ன அப்படின்னா இந்த டான்ஸ் பேட்டில்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க டான்ஸ் பேட்டில்னு அது டான்ஸ் பண்ணால் நீங்கள் பயங்கரமாக நினச்சிக்காது எல்லா ஸ்டைலும் ஆடுவாங்க வெஸ்டர்ன் கிளாசிக்கல் செமி கிளாசிக்கல் ராக் மெட்டாலிக் ஜாஸு நீங்கள் கேட்கலாம் அதெல்லாம் பேண்டு தானே அது அங்கே நடக்கும் எல்லாமே வேட்டி கலன்றது கூட தெரியாத அளவுக்கு ஆடிட்டுருப்பாங்க சரி அதையும் தாங்கி கஷ்டப்பட்டு தாண்டி அவங்க கூட கம்பெனிலாம் கொடுத்து அவங்கள தூங்க வச்சுட்டு சரி நிம்மதியாக தூங்க போகலாம் அப்படின்னு படுக்க போவோம் அப்போ திடீர்னு ஒரு 2 மணி ஆகும் 2:10 ஒரு தெந்திரிப்பான்
மச்சான் ஸ்விம்மிங் போலாண்டா, 2:10 ஸ்விம்மிங், ஒன்றும் பண்ண முடியாது. 14 பேர் அப்படியே ஸ்விம்மிங் பூலில் குதிப்பாங்க. இந்த மணல் லாரி எல்லாம் மணல் கொட்டும் போது பெண்ட் ஆகும் தெரியுமா, அதே மாதிரி 14 பேரும் குடி குதிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், அவங்கெல்லாம் குதிச்சுட்டா நீ தூங்கலாம்ல, நீ என்ன பண்ணணும்? அப்போ தான் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. அவங்கெல்லாம் ஸ்விம்மிங் ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு டயர்டாகி கார்னரில் வரும்போது நான் கையில் பாட்டில் வச்சு அப்படியே ஒவ்வொரு வாயாக எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே இருந்தேன். இந்த சீனை அப்படியே நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பாடு போடும்போது வாத்தெல்லாம் ஒன்றா வரும் தெரியுமா, அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க.